ஹாய் சொல்ல போயிட்டீங்க. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அமரன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சும்மா விஜய் ரஜினி படங்களை தூக்கி எறிந்த அமரன் திரைப்படம் ஒரிஜினல் தாங்க இந்த கருத்து. சும்மா வேறு லெவலில் இருக்குதுங்க படம். சும்மா டேரக்டர் பார்த்தீங்கன்னா செதுக்கு செதுக்கு செதுக்கிட்டாரு. ஃபஸ்ட்டு நம்ம அப்ரிஷியேட் யாராக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் தாங்க. படத்துக்கு அப்படி ஒரு மியூசிக் போட்டிருக்கிறாரு, பேக்ரவுண்டு மியூசிக் சான்ஸே கிடையாது. டேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா சாமியாக படத்தை எடுத்து கலக்கிட்டாங்க. அப்புறம் சாய் பல்லவி, சிவகார்த்திகேயன், சொல்ல வேணாம் இந்த நாலு பேர் படத்தை போட்டு சும்மானா வேர்டே இல்லைங்க. அந்தளவுக்கு சூப்பராக கிளி கிளி கீழிச்சிட்டாங்க படத்தை. சும்மா சூப்பராக இருந்துச்சு. ஸோ சான்ஸே கிடையாது, எல்லாருமே கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஸோ டைரக்டர் வந்து அவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டிருக்கிறார் இந்த படத்துக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லணும். ஸோ சாய் பல்லவியோட நடிப்பு வந்து சான்ஸே கிடையாது. படத்துக்கு வந்து 10/10 மார்க் நம்ம ரிவ்யூ கொடுக்குறோன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா 5% வந்து சாய் பல்லவிக்கு போகலாம். அப்படி ஒரு நடிப்பு வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற உழைப்பு வந்து சிவகார்த்திகேயனும் கொடுத்துருக்குறாரு. ஸோ அவர் உடம்பெல்லாம் பயங்கரமாக ஏற்றி ஒரு ஒரிஜினல் ஒரு ஆர்மி இதுவாக அவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்கிறாரு, ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனால் அது எல்லாமே இவங்க ஹீரோயின் சாய் பல்லவி வரும்போது ஸ்க்ரீனில் எதுவுமே தெரிய மாட்டேங்குது, தூக்கி சாப்பிட்றாங்க எல்லா சீனியுமே பார்த்தீங்கன்னாக்க சான்ஸே கிடையாது. அதேமாதிரி ஆர்மி போர்ஷனும் சான்ஸே கிடையாது. சிவகார்த்திகேயன் கலக்குன்னு கலக்கிட்டாரு. எப்படி சொல்கிறது, கர்த்தவெல்லாம் கலிஜா சும்மா பார்த்தீங்கன்னாக்கா டான் படம் அந்த மாதிரிலாம் இப்போ டோட்டலாக இது ஒரு வேறு ஒரு சிவகார்த்திகேயன் நெக்ஸ்ட்டு லெவல். துப்பாக்கி அந்த படம் இந்த படம் எல்லாம் இதெல்லாம் தண்டா கருமாந்துறாங்க. சும்மா டைரக்டர் இந்த நாலு பேர் சேர்ந்து மற்ற எல்லா படத்தையும் தூக்கி குப்பை தொட்டில் போட்டாங்கன்னு சொல்லணும், அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறாங்க இந்த படத்தை. ஸோ இது ஒரு சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு படம். அவர் ஒரு டைலாக் யாரோ சொல்லியிருந்தாங்க, அமரனுக்கு முன் அமரனுக்கு பின் அப்படின்னு டைரக்டர் சொன்னார்ன்னு நினைக்கிறேன். அது உண்மை தான் அது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் இருக்குது படம், சான்ஸே கிடையாது. எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள். இவன் சாய் பல்லவி வந்து இம்பாசிபிள், அவங்களோட ஒரிஜினல் கேரக்டரா இல்லை நடிக்கிறாங்களானே தெரிய மாட்டேது, அந்த அளவு இருக்குது. ஆனால் மாரி படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒரு அடாப்ட் எப்படி அவங்களுக்கு வருது, ரொம்ப சூஸ் பண்ணி நடிக்கிறாங்க. அவங்களாம் வந்தாங்கன்னா இந்த இதில் சிம்பு சொல்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா இறங்கினாங்கன்னா அவ்வளோதான், அவ்வளோ ஹீரோயினும் காலி போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து படத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு காரணம் வந்து முக்கியமான கிரெடிட் வந்து அவங்களுக்கும் ஜிவி பிரகாஷுக்கும் சிவகார்த்திகேயன் டைரக்டருக்கும் வந்து போவோம். சும்மா வேறு லெவலில் எடுத்துருக்காங்க படம். சும்மா எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ கிளைமேக்ஸ் சீன் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கிளைமேக்ஸ் சீன் பார்க்கல, எந்திரிச்சு வந்துட்டேன். ஸோ சான்ஸே கிடையாது, படம் இம்பாசிபிள் சூப்பராக இருந்ததுங்க. ஒவ்வொரு சீனும் செம்மையாட்ட என்ன சும்மா நார்மலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு படம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துருந்தாங்க நஜ லைஃபை. ஸோ அது வந்து டைரக்டரோட திறமை. அதை எப்படி வந்து எந்த கேரக்டருக்கு யாரை சூஸ் பண்ணி போடணுன்றத ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் கமலஹாசன் சொல்லவே வேணாம், அவர் இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண எல்லா படமும் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட கோடி கலெக்ஷன் தான், அந்த மாதிரி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவார். அது அவர் லக்கா இல்லை அவரோட திறமையாக எப்படி கண்டுபிடிக்கிறது தெரில. ஸோ அவர் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடுச்சு. ஸோ சொல்லவே வேணாம், 1000 மடங்கு கலெக்ஷன் எடுத்துருவார் டெஃபினட்டாக அந்த படத்துலன்னே நம்ம வந்து அடித்து சொல்லிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லக்கி பாஸ்கர்ன்ற படம் வந்து அதுவும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்குது, அதுவும் சூப்பராக இருக்குங்க, சான்ஸாக இருக்குது, சான்ஸே இல்லை. ஸோ அதோடய ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இருக்குது, அதையும் பாருங்கள். அதுவும் இதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி தான், ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதே கிடையாதுன்ற மாதிரி இருக்குது. சும்மா படம் வந்து இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன 4 படமுமே வந்து சூப்பராக தான் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் எதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.